ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்டில் செஃப் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரளா ஸ்பெஷல் கிழி பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பரோட்டாக்குள்ளே வைக்கிற சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 1/2 கிலோ சிக்கனை மீடியம் சைஸ் கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா வதக்கலாம் அந்த எண்ணெயிலேயே. 1-2 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து நம்ம அந்த சிக்கனோட சேர்த்து வேக விடலாம். இப்போ தேவையான மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து இதை நம்ம நல்லா சிக்கன் வேகிற அளவுக்கு வேக வைக்கலாம். தண்ணி ஊற்றாமையே நம்ம இதை வேக வைக்கலாம். நான் இரும்பு கடாயில் செய்கிறேன், இது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு முக்கால்வாசி. இப்போ 1 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். 2-3 நிமிஷம் இப்போ சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போது அடுப்பு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு 1 வாழை இலையை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இப்போ அதில் நம்ம எண்ணெயை தடவிக்கலாம் நடுவில். இப்போ அதில் 1 பரோட்டாவை வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம சிக்கன் குழம்பு ஊற்றிக்கலாம். வீட்டில் செஞ்ச பரோட்டா தான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த சிக்கன் ஃப்ரையை அது மேலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி தேவையான அளவு வச்சுக்கலாம். இப்போது கொஞ்சம் கட் பண்ண வெங்காயத்தை அது மேலே கொஞ்சம் தூவிக்கலாம். அது மேலே இன்னொரு பரோட்டா வச்சு நம்ம மூடிடலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம சிக்கன் குழம்பை ஊற்றிக்கலாம். சிக்கன் பீஸ் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் நெய் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இந்த இலையை நம்ம நல்லா இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி வாட்டமாக இருக்கோ அந்த மாதிரி இந்த இலையை மடிச்சுக்கலாம். இது மடித்தாச்சு. அது இன்னொரு இலையை எடுத்து அந்த இலைக்கு நடுவில் இதை வச்சு நல்லா மடிச்சுக்கலாம். இதை இந்த மாதிரி எதுவும் வெளியே வராமல் நம்ம மடிச்சுக்கலாம். அதோட நார், இலையோட நாரையே நம்ம எடுத்து நம்ம கட்டிக்கலாம். இல்லை நூல் வச்சு நம்ம இந்த மாதிரி அதை கட்டிடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுப்பில் நம்ம 1 தவா வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த இலையை அது மேலே வச்சிடலாம். சுற்றி கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிடலாம். இது 1 மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம 1-5 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ 1-5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சுட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ இது ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்மளுடைய கிளி பரோட்டா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது சாப்பிடவும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நல்லா ஊறி ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லிட்டில் செஃப் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.